வாழ்க வையகம். நண்பர்களே, ஹார்மோன் தெரப்பின்னு ஒரு வகுப்பு நம்ம நடத்தியிருந்தோம். லெவல் 1, இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறக்காக லெவல் 2 அட்வான்ஸ் லெவலில் நீங்கள்லாம் கேட்டனால ஹார்மோன் தெரப்பி லெவல் 2 நவம்பர் 25 முதல் 29 வரை ஏற்பாடு செஞ்சுருக்குதுங்க. மாலை 6 முதல் 7:30 வரை இந்த வகுப்பில் கலந்து பயன்பெறுங்கள். இது ஒரு வித்தியாசமான வகுப்பாக இருக்கும். அதாவது நமது உடம்பில் சுரக்கிற ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு வகுப்பு. பாசிட்டிவ் நெகட்டிவ், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நமது உடம்பில் நல்ல ஹார்மோன் சுரக்குது, எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கெட்ட ஹார்மோன் சுரக்குது. ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெண்டாக பிரிக்கலாம். இது சம்மந்தப்பா வித்தியாசமான ஒரு வகுப்புங்க, யார் வேணால் கலந்துக்கலாம். இந்த ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது மூளையில் சுரக்கிற ஹார்மோன் சம்மந்தப்பட்ட வகுப்பு. ஹார்மோன்களை ரெண்டாக பிரிக்கலாம், நல்ல ஹார்மோன், கெட்ட ஹார்மோன், குட் ஹார்மோன், பேட் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், பாசிட்டிவ் ஹார்மோன், நெகட்டிவ் ஹார்மோன். எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம ஹாப்பியாக இருப்போம், எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், மன உளைச்சல், எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நாம் பாசிட்டிவாக இருப்போம், எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் போது நெகட்டிவாக இருப்போம், நேர்மறை எதிர்மறை, எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் போது நோயெல்லாம் குணமாகும், எந்தெந்த ஹார்மோன் சுரக்கும் போது நோய் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம். நண்பர் உதய் அப்படிங்கிறவர் இந்த வகுப்பு எடுத்தார். அருமையான ஒரு விஷயம், இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயம். நமது மூளையில் கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோனுக்கு பேரே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது சுரந்தால் எல்லா நோய் வரும். அது எந்தெந்த நேரத்தில் சுரக்கும்னு சொல்லி அந்த வேலைகளை நம்ம நிறுத்தணும். டோபாமின் ஒரு சுரப்பி இருக்குது, டோபாமின் ஒரு ஹார்மோன் இருக்குது, இது குட் ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு பேர் ஹாப்பி ஹார்மோன், ஃபீல் ஹாப்பி ஹார்மோன். இது சுரக்கிற நேரத்தை அதிகமன்ட்டா நோயெல்லாம் குணமாயிரும். இப்படி எண்டோக்ரைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது, அது வேர்வை சுரக்கும் போது மட்டும்தான் சுரக்கும். இப்படி வெறும் ஹார்மோனை பற்றி மட்டுமே புரிஞ்சுக்கிறது இது யாருக்கு? எல்லாருக்கும் தாங்க. மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் இது பொதுவானது. இந்த ஹார்மோன் தெரப்பின்னு சொன்னோன்னே வைத்தியர்கள் தான் கற்றுக்கணும்னு கிடையாதுங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எல்லாருமே வைத்தியர் தான். எனவே இந்த ஹார்மோன் தெரப்பி யாரெல்லாம் கற்றுக்கலான்னா, எல்லாரும் கற்றுக்கலாம், ஆண்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாமே. குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் நபர்கள் கற்றுக்கிட்டா நோயாளியை குணப்படுத்த ரொம்ப ஈஸிங்க. அக்குபஞ்சர், நியூரோ தெரப்பி, மூத்தராரைக்கு, பிராணிகளின் டச்சு கிளிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, மலர் மருந்துகள், ஆங்கில மருத்துவம், இந்த மாதிரி யாரெல்லாம் சிகிச்சையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹீலர்ஸ், டாக்டர்ஸ், ஹார்மோன் தெரப்பி கற்றுக்கங்க. உங்களுடைய வியூ வேறு மாதிரி மாறிடும், உங்களை பார்க்குற விதம் மாறிடும். இதில் வந்து ஹார்மோன் தெரப்பி ஒன்றில் கலந்துக்கிட்டவங்க தான் ரெண்டில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ரெண்டில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றில் கலந்துக்கலாம். இந்த ஹார்மோன் தெரப்பி ஒன்றும் ரெண்டும் மாறி மாறி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் மாறி மாறி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்துக்கங்க. ஹார்மோன் தெரப்பி லெவல் 2 நவம்பர் 25 முதல் 29 வரை, மாலை 6 முதல் 7:30 வரை இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு. குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கொடுத்து சேர்ந்துக்கலாம். இந்த வகுப்புடைய லிங்க் வேணும்னா இது ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் ஹார்மோன் தெரப்பி லெவல் 2 அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு எவ்வளோ பணம் முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஹார்மோன் தெரப்பி 2 நவம்பர் 25, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் உதய் அவர்கள், அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.